Hi and hello fighters. This is our channel, The Rural Fighters Fight to Learn. Wow, super! அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வீடியோ இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் புதுசான வொகேபிலிட்டிஸ் லேர்ன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது கண்டிப்பாக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும். அதே மாதிரி உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்றதுல எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்குது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து ஃபுல்லாக கம்யூனிகேஷன் பற்றினது தான். ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம ஈஸியான வொகேபிலிட்டிஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிடலாம். ஆனால் அப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப இஃபெக்டிவாக இருக்குமா, அடுத்தவங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம் அப்படின்னா, சிம்பிளாக ஆர்டினரி பீப்புளை நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாம், அவங்கள வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணிடலாம். நம்மளுடைய சிம்பிள் வொகேபுலரி இல்லை நம்மளுடைய பேசிக் வொகேபுலரிஸ் வச்சு நம்மளுடைய கம்யூனிகேஷனால் அவங்கள வந்து இன்ஸ்பயர் பண்ணிடலாம். பட் திங்க் அபவுட், நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று பேசுகிறீங்க, இல்லை யுவர் அ டீச்சர் அண்ட் யுவர் அ பப்ளிக் ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் ஒரு 100 பேருக்கு முன்னாடி நம்ம நின்று பேசும்போது நம்ம பேசிக் வொகேபுலரிஸ் நம்ம எவ்ரிடே யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட்ஸே போட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்பீச் எஃபெக்டிவாக இருக்குமா, அந்த இடத்துல நீங்கள் இருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்பீச் பிடிக்குமா அப்படின்னு ஒரு செகண்ட் யூஸ் பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா நம்ம நிறையா போரிங்கான ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஸ்பீச்சை எப்படி எஃபெக்டிவாக மாற்றலாம் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய வொகேபுலரிஸ் என்ரிச்மெண்ட் கண்டிப்பாக தேவை. வொகேபுலரிஸ் தான் நம்ம என்ரிச் பண்ணி வச்சுக்கணும். ஏன் அப்படின்றதுக்கு இந்த ஒரே ஒரு இதுதான். ஓகே, சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம எதுக்காக கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. கம்யூனிகேஷன் ஃபார் வாட் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்டிங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படின்றது நம்மளுடைய பேசிக் நீட்ஸ் அண்ட் நம்மளுடைய ஐடியாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷனை அடுத்தவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறது. மெயினாக வந்து கம்யூனிகேஷன் பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்மளுடைய நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறோம். அப்படி பண்ணுற ஒரு விஷயம் ரொம்ப போரிங்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு அது ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குமா, கிடைக்காது. அடுத்தவங்களும் அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிற ரொம்ப போரிங்கான வொகேபுலரிஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி இது தெரியுமே, அதுக்கு தேவையில்லாமல் அந்த வொகேபுலரிஸ் பேசிக் வொகேபுலரிஸ்ன்னு தெரியும், அது ரொம்ப போரிங்னு தெரியும், அப்படியே நம்ம அதை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதை இனிமேல் நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த வொகேபுலரி கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலோ, இல்லை இந்த வீடியோவில் கேட்டிங்கனாலோ, இல்லை நீங்கள் எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணிங்கனாலோ, கண்டிப்பாக நீங்கள் வேறு லெவலுக்கு போகிறதுக்கு ஒரு பெரிய கீயாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுல மறக்கவே மறக்காதீங்க, ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்பிளாக சொல்ல போனால், அவாய்ட் வெரி. வெரின்ற வேர்டை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே வெரி குட், வெரி க்யூட், வெரி பேட், வெரி வர்ஸ்ட் அப்படின்ற மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அது எல்லாமே வெரி வெரி வெரின்னு சொல்லி போரிங்காக இருக்குது. ஸோ அந்த வெரி அப்படின்ற வேர்டை தூக்கிட்டு இப்போ வெரி குட், வெரி பேட் அப்படின்றதுக்கெலாம் எந்த மாதிரியான சப்ஸ்டிடியூஷன்ஸ் போடலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அந்த 10 வேர்ட்ஸுக்கும் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் நான் கொடுக்குறேன், அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸும் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ், இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு வேர்டுக்கு சப்ஸ்டியூஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இது பார்ட் 1 எடுத்துகிட்டு பார்ட் 2 இன்னொரு வீடியோவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் பார்ட் 2 வீடியோவும் இதை ரிலேட்டடாகவே போடுறேன். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பெட்டர் அப்ஜெக்டிவ்ஸ். யூஸ் பெட்டர் அப்ஜெக்டிவ்ஸ்னால் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் இன் சென்டென்சஸ். இந்த டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸை நம்ம வந்துட்டு சென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். பாயிண்ட் 2 அப்படின்னா, ஸ்டாப் டல் அண்ட் போரிங் அப்ஜெக்டிவ்ஸ். ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணுற அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வெரி குட் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் 1, பி கான்சியஸ். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதில் கான்சியஸாக இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்போம், திடீர்னு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுவோம். இப்போ வெரி குட் அப்படின்ற ஒரு வேர்டே எடுத்துக்கோங்களேன். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு கான்வர்சேஷனில் அந்த வெரி குட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம் அப்படின்னு மைண்டில் யோசிச்சுருப்பீங்க. பட் அதை யூஸ் பண்ண வரும்போது நம்ம வெரி குட்டுக்கு பதிலாக வேறு என்னவோ லேர்ன் பண்ணமே அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது மைண்ட் ஸ்ட்ரக் ஆகி நின்றோம்.
எந்த வேர்டு அதுவா இதுவா எந்த வேர்ட் போடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மைண்ட் ஸ்ட்ரக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வெரி குட் அப்படின்றதுக்கிட்ட அதுக்குண்டான வேர்டை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண பண்ணலாம், அது வந்துட்டு ஃபெமிலியர் ஆகும், அதே மாதிரி நம்மளுக்கு ஃப்ளூயண்ட்டாகவும் வரும். ஸோ நம்ம என்ன பேசுகிறோம், எந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரியான கான்டெக்ஸ்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கான்சியஸாக இருக்கணும். ஃபஸ்ட் வேர்ட் வெரி ஹாப்பி. இந்த இடத்துல வெரி ஹாப்பி அப்படின்றத நம்ம ரொம்ப நார்மலாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறது தான். ஹாப்பினாலே அந்த இடத்துல வெரின்னு போட்டு வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ பாருங்களேன், ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வெரி ஹாப்பியை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணி போர் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு மீட் யூ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது அந்த எக்ஸ்பிரஷன் பெருசாக இருக்கா, ஐ ஃபீல் வெரி ஹாப்பி டு மீட் யூ, இது வந்துட்டு நார்மல் கான்வர்சேஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு இன்ஸ்டடாக நம்ம எந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓவர் ஜாய், த்ரில்டு, எக்ஸ்டாட்டிக், எலெக்ட்ரிக், அந்த மாதிரி நிறையா வொக்கேபுலரிஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம், வெரி ஹாப்பியாக தூக்கிக்கலாம். ஓகே, இதே எப்படி ஒரு சென்டென்ஸில் நம்ம சொல்லும்போது அதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஷீ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட், ஷீ இஸ் வெரி ஹாப்பி. இதில் என்ன சொல்கிறாங்க, அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா அப்படின்னு தெரியும் போது அவள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் ஷீ இஸ் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வெரி ஹாப்பி அப்படின்றது நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஷீ ஜஸ்ட் ஃபவுண்ட் அவுட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் ஷீ இஸ் ஓவர் ஜாய் இல்லைனா ஷீ இஸ் த்ரில்டு அந்த மாதிரி இது பண்ணலாம். இதில் வந்துட்டு ரொம்ப அதிகப்படியான சந்தோஷம், ஏன்னா ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அந்த கான்டெக்ஸ்ட்டை பாருங்கள், ஒரு கான்டெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸையும் ஸ்ட்ராங்காக பண்ணால் தான் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப சூப்பர்வாக கன்வே ஆகும். ஸோ இந்த மாதிரி போரிங்கான வேர்ட்ஸுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதே சமயம் இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமே. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் வெரி சேட், வெரி ஹாப்பி சொல்லிட்டோம், ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆப்போசிட் வெரி சேட். ஸோ வெரி சேட் அப்படின்றதுக்கு சப்ஸ்டிடியூஷன் வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஹார்ட் ப்ரோக்கன், டெவஸ்டேஷன், டிசப்பாயிண்டட், ரிஜெக்டட், அஷேம்டு, மெலங்கலி, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நம்ம வந்துட்டு வெரி சேட் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். ஸோ சேட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வேரி ஆகும். ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். வெரி சேட் அப்படின்ற வேர்டை நம்ம வெரி காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். எஸ், வெரி காமனாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரொம்ப காமனாக யூஸ் பண்ணும்போது அது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுக்கும். ஸோ ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி சேட் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் ஹார்ட் ப்ரோக்கன், டெவஸ்டேஷன், டிசப்பாயிண்டட் இந்த மாதிரியான வகைகள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜஸ்ட் லெஃப்ட் ஹிம், ஹி இஸ் வெரி சேட். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அவனை விட்டு போனதுனால அவன் ரொம்ப சேடாக இருக்கான் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த இடத்துல வெரி சேட் அப்படின்றது சேம் ஃபீலிங் தான், பட் இந்த இடத்துல நம்ம ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஜஸ்ட் லெஃப்ட் ஹிம், ஹி இஸ் ஹார்ட் ப்ரோக்கன். ஸோ இந்த மாதிரியான கான்டெக்ஸ்ட்டுக்கு, ஐ மீன் லவ் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரியான கான்டெக்ஸ்ட்டுக்கு ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்றது ரொம்ப ஆக்டாக இருக்கும் அப்படின்றது தான் கரெக்ட். ஸோ இந்த இடத்துல வெரி சேடுன்னு யூஸ் பண்ணுறது பதிலாக நம்ம வந்துட்டு ஹீ இஸ் ஹார்ட் ப்ரோக்கன் அப்படின்னு யூஸ் பண்ணால் இட் சவுண்ட்ஸ் குட். நெக்ஸ்ட் ஒன் வெரி குட், இந்த வெரி குட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம். வெரி குட்டுக்கு நம்ம வந்துட்டு சப்ஸ்டியூஷனாக என்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா அமேசிங், ஃபேண்டாஸ்டிக், ஃபேபுலஸ், மேக்னிஃபிசன்ட், எக்ஸலண்ட், வண்டர்ஃபுல், ஸ்பிளண்டிட், எக்ஸப்ஷனல் அப்படின்ட்டு நம்ம நிறையா யூஸ் பண்ணிட்டே போகலாம். ஸோ வெரி குட் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக நம்ம இவ்வளோ சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும்போது நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? அது கண்டிப்பாக உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணும், அண்ட் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஐ மீன் உங்களுடைய ஸ்பீச் மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட் கிடையாது. ஸோ இதை ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வந்து. தட் இஸ் அ வெரி குட் ஐடியா, தட் இஸ் அ வெரி குட் ஐடியா அப்படின்னு இந்த இடத்துல வெரி குட் அப்படின்றது, தட்ஸ் அ வெரி குட் ஐடியா அப்படின்றது நம்ம தட்ஸ் அ மார்வலஸ் ஐடியா அப்படின்னு சொல்லலாம், தட் இஸ் அ எக்ஸலண்ட் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் பாருங்கள், ஐ தாட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் வெரி குட். இந்த இடத்துல இந்த வெரி குட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஐ தாட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் எக்ஸப்ஷனல். ஸோ அப்படி இல்லைன்னா ஐ தாட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஸ்பிளண்டிட் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வெரி குட் சொல்லிட்டோம், அதுக்கு அடுத்தது அதுக்கு ஆப்போசிட் என்னவா இருக்கும், எஸ் வெரி பேட். வெரி பேடுக்கு நம்ம எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம்.
ஹாரிபிள், டெரிபிள், ஆஃபுல், ட்ரெட்ஃபுல், அட்ரோஷியஸ் இந்த மாதிரி நிறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இட் டேஸ்டட் வெரி பேட். ஸோ இது வெரி பேடான டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வெரி பேட் அப்படின்றது ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஆஃபுல் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இட் டேஸ்டட் ஆஃபுல். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். தட் ஸ்மெல்ஸ் வெரி பேட். இந்த இடத்துல வெரி பேட் அப்படின்றத தூக்கிட்டு நம்ம தட் ஸ்மெல்ஸ் டிஸ்காஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்மெல் வந்து ரொம்ப வெரி பேடாக இருந்தது அப்படின்றதுக்கு நம்ம டிஸ்காஸ்டிங் அப்படின்றதையும் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுட் அண்ட் ஸ்மெல்லுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ஆஃபுல், டிஸ்காஸ்டிங் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இஃபெக்டிவாகவே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த வெதர் ஹாஸ் பீன் வெரி பேட். த வெதர் ஹாஸ் பீன் வெரி பேட். த வெதர் அப்படின்றதுனால நம்ம அந்த இடத்துல வெரி பேட் தூக்கிட்டு த வெதர் ஹாஸ் பீன் டெரிபிள் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். த வெதர் ஹாஸ் பீன் டெரிபிள் அப்படின்ற ஒன்றோட யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஹிஸ் பிஹேவியர் வாஸ் வெரி பேட். ஹிஸ் பிஹேவியர் வாஸ் வெரி பேட் அப்படின்னு இந்த இடத்துல ஹியூமனோட பிஹேவியர்ஸை சொல்கிறாங்க. ஸோ ஏதாவது யாரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும் போது அந்த இடத்துல வெரி பேட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு ஹிஸ் பிஹேவியர் வாஸ் அட்ராஷியஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒன், வெரி பிக். வெரி பிக், இந்த வெரி பிக் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த வெரி பிக்கு பதிலாக நம்ம வேறு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், வேறு வொக்கபிலிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஹியூஜ், எனார்மஸ், மேசிவ், ஜைகாண்டிக், மான்ஸ்ட்ரஸ் இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸையெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் என் எக்ஸாம்பிள், வி வாக் த்ரூ அ வெரி பிக் கேட் அட் த என்ட்ரன்ஸ். ஸோ அந்த என்ட்ரன்ஸில் இருக்கிற பெரிய கேட் வழியாக அவங்க உள்ளே போனாங்க அப்படின்றது. இந்த இடத்துல வெரி பிக் அப்படின்றது பதிலாக நம்ம எனார்மஸ், எனார்மஸ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். வி வாக் த்ரூ அன் எனார்மஸ் கேட் அட் த என்ட்ரன்ஸ் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஜைகாண்டிக், மான்ஸ்ட்ரஸ், மேசிவ் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸப்ஷனலி லாங் ஆர் லார்ஜ் இன் அமௌண்ட். ரொம்ப பெருசாக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி மேசிவ், மான்ஸ்ட்ரஸ், ஜைகாண்டிக் இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். வெரி பிக் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட், வெரி ஸ்மால். வெரி ஸ்மால் அப்படின்றது பதிலாக நம்ம எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் பாருங்கள். டைனி, மினஸ்க்யூல், மினிமல் இந்த மாதிரியான வேர்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இது ஒரு சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் பாருங்கள். த ஸ்க்ராச் ஆன் த கார் வாஸ் வெரி ஸ்மால். ஸோ த ஸ்க்ராச் ஆன் த கார் வாஸ் வெரி ஸ்மால். காரில் இருக்கிற ஸ்க்ராச் ரொம்ப சின்னதாக, வெரி ஸ்மாலாக இருக்குது அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே நம்ம ஸ்மால் அப்படின்றத யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக த ஸ்க்ராச் ஆன் த கார் வாஸ் டைனி. ஸோ டைனி அப்படின்றத இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், த சான்சஸ் ஆஃப் லூசிங் ஆல் அவர் மணி ஆர் வெரி ஸ்மால். ஸோ இந்த இடத்துல வெரி ஸ்மால் அப்படின்றது பதிலாக த சான்சஸ் ஆஃப் லூசிங் ஆல் அவர் மணி ஆர் மினிமல். ஸோ மினிமல் அப்படின்ற ஒரு வேர்டை இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட், வெரி டர்ட்டி. வெரி டர்ட்டி அதுக்கு பதிலாக நம்ம ஃபில்த்தி அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, டோன்ட் லெட் த டாக் இன்சைட், இட்ஸ் வெரி டர்ட்டி. அந்த டாகை உள்ளே வர அலோவ் பண்ணாத, பிகாஸ் இட்ஸ் வெரி டர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வெரி டர்ட்டிக்கு பதிலாக நம்ம ஃபில்த்தி அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். டோன்ட் லெட் த டாக் இன்சைட், இட்ஸ் ஃபில்த்தி அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வேர்ட், வெரி கிளீன். வெரி கிளீன் இதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் பாருங்கள், ஸ்பாட்லெஸ், இமேக்குலேட் இந்த மாதிரி வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்பாட்லெஸ், இமேக்குலேட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், வி வேர் ஸோ இம்ப்ரெஸ்ட் வென் வி காட் ஹோம், த ஹவுஸ் வாஸ் வெரி கிளீன். இந்த இடத்துல வெரி கிளீனுக்கு பதிலாக நம்ம ஸ்பாட்லெஸ், இமேக்குலேட் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். வி வேர் ஸோ இம்ப்ரெஸ்ட் வென் வி காட் ஹோம், த ஹவுஸ் வாஸ் ஸ்பாட்லெஸ் இல்லைன்னா த ஹவுஸ் வாஸ் இமேக்குலேட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், வெரி ப்ரெட்டி. வெரி ப்ரெட்டி இதுக்கு சப்ஸ்டியூஷனல் வேர்ட்ஸ் பியூட்டிஃபுல், ஸ்டன்னிங், எலகண்ட் இந்த மாதிரியான வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஷீ லுக்ட் வெரி ப்ரெட்டி. ஷீ லுக்ட் வெரி ப்ரெட்டி இந்த இடத்துல ப்ரெட்டிக்கு பதிலாக ஷீ லுக்ட் ஸ்டன்னிங், ஷீ லுக்ட் பியூட்டிஃபுல், ஷீ லுக்ட் எலகண்ட் இந்த மாதிரியான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட், வெரி அக்லி.
வெரி அக்லி அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம ஹிடியஸ், திஸ் இஸ் நாட் ஹைடியஸ், திஸ் இஸ் ஹிடியஸ். ஸோ இந்த ப்ரனன்சியேஷன் நல்லா நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், பிகாஸ் ஹைட் அப்படின்றது இதில் வரனால நம்ம ஹைடியஸ் அப்படின்னு படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் திஸ் இஸ் நாட் ஹைடியஸ் ஆக்சுவலி திஸ் இஸ் ஹிடியஸ் அண்ட் கிராட்டஸ்க். இந்த ரெண்டு வேர்டையுமே நம்ம வெரி அக்லி அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், சம் ஆஃப் த பிக் ஹவுசஸ் அப் ஆன் த ஹில் ஆர் வெரி அக்லி. சம் ஆஃப் த பிக் ஹவுசஸ் அப் ஆன் த ஹில் ஆர் கிராட்டஸ்க் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட், த ஸ்டாச்சூஸ் ஆர் வெரி அக்லி. த ஸ்டாச்சூஸ் ஆர் வெரி அக்லி அப்படின்றதுக்கு பதிலாக த ஸ்டாச்சூஸ் ஆர் ஹீடியஸ். த ஸ்டாச்சூஸ் ஆர் ஹீடியஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். தட்ஸ் ஆல் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும், நிறைய வொக்கேபிலிட்டிஸ் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் இந்த எல்லா வொக்கேபிலிட்டிஸையும் நீங்கள் எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் சின்ன சின்ன ஸ்மால் கான்வர்சேஷனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்பீச், ஐ மீன் உங்களுடைய ஸ்பீக்கிங் எபிலிட்டி நல்லாயிருக்கும், உங்களுடைய ஸ்பீச்சை கேட்குறவங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே சமயம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட்ஸ்லேயும் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை. திஸ் இஸ் அவர் சேனல் த ரூரல் ஃபைட்டர்ஸ் ஃபைட் டு லேர்ன்.